திடீர்னு பார்த்தா ஒரு மூணு நாளைக்கு முடி பார்த்தா என்ன ஏன்னு வருது, என்ன ஏ அப்படின்னு. குண்ட சட்டம் போன ஆட்சியில் நான் பெருசானதுக்கு இருந்த குண்ட சட்டம் பெரிய பெரிய ஆளுகள் மேலே போடுவாங்க அப்படின்னு ஏன் மேலே போட்டாங்க, சீன் ஆயிடுச்சு. என்னையே தான் ஸ்டோன் சுவாமிகள்லாம் தூக்கி போட்டுருக்காங்கப்பா, பெரிய ஆளுதுப்பா அப்படின்னு எனக்கு போட்டாங்க வாட்ஸ்அப்பில். பிளீஸ் இந்த அக்னாலஜ்மெண்ட் என்ன கருமம் பார்த்தா 7:30 அனுப்பி 9:30 வாங்குறேன். நான் 10:00 எனக்கு பெரிய விஷயம்ரா, அரெஸ்ட் பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்க கொல்றாங்க அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல. நாங்கள் ஒன்றும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் அரசு கேபிளை எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயாரி மாறம் கிடையாது. நாங்கள் ஒன்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜி கிடையாது. எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க இந்த என்ஐஏ ரைடு பத்தி, என்ன பல பேர் போன் பண்ணி கேட்கறாங்க உங்க வீட்டுக்கு வரலையா, எங்க வீட்டுல என்ஐஏ இருக்கு. அதுல எங்க அண்ணன் முருகன் வீட்டுக்கு போயின்னு அப்புறம் அமர் பிரசாத் டி அண்ணன் கரு நாகராஜ் இவங்கதான் விசாரணை எனக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு வந்த லட்சம் கோடிக்கணக்காக வந்த பணத்தை கொடுத்துட்டோம், அந்த பணத்துல பேர நடத்துறாங்க. அதனால அங்க விசாரிச்சுவாங்க, நான் இன்னசென்ட், அது அப்பா வீட்டுவேன். என்ன பண்ணுவேன் ஏண்டா, அந்த அலைவேஸ்ல எங்க நம்பர் இருக்குங்கிற அண்ணாமலை நம்பர் இருந்தா அண்ணாமலை விட்டு போடுவியா, பொன்றாகஸ் நம்பர் இருந்தா பொன்றாகஸ் விட்டு போடுவியா. 13 முறை வழக்கு என் மேல, 11 வழக்கு, 3 முறை அரெஸ்ட். நானாத்தான் போனேன். நேத்து நான் இல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, முழுக்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க அக்கா காளியம்மா சொன்னது போல அந்த புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில வாங்கிய புத்தகம். புத்தக கண்காட்சி போயிருந்தா இது மாதிரி 100,000 புத்தகத்தை அள்ளிட்டு போயிருக்கலாம். இதே நிலத்துல நீ ரைடு விடுறான்னா 31 லட்சம் பேருக்கு ரைடு விடுறாச்சு. 31 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில், அத்தனை பேருக்கு ரைடு விடணும். ஏன்னா 50 பேர் நாங்க இந்த நிலத்தில் புலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் பயாசன் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன், புலசிரியில் இருக்கிறப்ப அவர் கீழே உட்கார முடியாது, உட்கார்ந்து சாப்பிட முடியாது அவரால். நான் கீழே உட்காந்து சாப்பிட்றப்ப அவர் அப்படியே அன்னைக்காக சாப்பிட்ற அன்னைக்காக சாப்பிட்ற எனக்காக கஷ்டப்பட்டு கீழே உட்காந்து சாப்பிடுவாரு. 32 ஆண்டுக்கு முடிவு அடிச்சது இன்னைக்கு வரைக்கும் மூணு தண்டில் வலிக்குது அப்படின்னா எவ்வளவு சித்திரை பண்ணிருப்பாங்க பாருங்க. உடல்ல அவ்வளவு நோய், அவ்வளவு சிக்கல் இருக்கு, எல்லாருக்குமே சிக்கல் இருக்கு. முஞ்சி போனா 20 வருஷம் 30 வருஷம் வாழ போறாங்க. எந்திரிக்க காலமாவது குடும்பத்தோடு வாழ்றதுல என்ன பிரச்சனை? ஏன் இந்த அரசு இவ்வளவு மனிதம் இல்லாம ஈவிரக்கம் இல்லாம இவ்வளவு குடும்பம் கொடுத்தனா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல்ல ஈழ மக்களுக்கு நான் ரத்த குடியுரிமை தரேன்னு சொன்னார். ஒத்த குடியுரிமைக்கே வழி இல்லை. நான் கூட ஏதோ மசாஜ் சென்டர்ல வந்து மசாஜ் பண்றாங்க போல நினைச்சேன் முதல்ல பார்த்த உடனே. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டாலின் மிஸ்ஸாவில இருக்கும் போது போலீஸ் மிதிச்ச போட்டாவா. தூக்கவே முடியலனால அந்த தம்பிள்ஸ தம்கட்டி தூக்குறீங்கல்ல, போறீங்கல்ல சிம்முக்கு போறீங்கல்ல, இழுக்க முடியாத கம்பிய பின்னாடி ஒரு ட்ரோல் வச்சு இழுக்கிறீங்கல்ல. ஆனால் நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது? நீங்க நாங்க அரவணையில போராடுறதே பிரச்சனை உங்களுக்கு. இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி மாறணுமான்றத தமிழக அரசு முடிவு செய்யட்டும். நீ ரமணா படத்தை பார்த்துட்டு கைத்துல சீமான வந்தா 15 ரமணா படத்தை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும். நால்வருக்கான விடுதலைக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சரியாக 10 மாதத்திற்கு முன்பு இதே திருச்சி மாநகரில் என்னுடைய உறவுகளுக்கான விடுதலை கொடுங்கள் என்று அறப்போராட்டத்தின் வழியாக அறைகூவலாகவே நாங்கள் கேட்டிருந்தோம். 10 மாதங்கள் கழித்த பிறகு மீண்டுமான இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்த வேண்டிய கொடும் சூழலுக்கு எங்களை ஆளாக்கி இருக்கிறாங்க. ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்த அன்னைக்கு நான் தூங்கவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். 32 ஆண்டுகால அந்த நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறை கொட்டடியில அடிமை சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தப்பட்ட மக்களை மீண்டும் இன்னொரு ஜெய்பீம் படத்தில் அடிச்சு சித்திரவதை செய்வது போன்றுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரமும் இன்னைக்கு இந்த சிறப்பு முகாம் என்ற பெயர்ல செய்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒன்றை சொல்றேன்,
நீங்கள் வந்தவன் போனவனை எல்லாம் ஆள விட்டதனுடைய விளைவு வேறு எவனோ வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு நம் இனத்தின் மக்களை சிறை கொட்டடையில் போட்டு அடைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் வேடிக்கை பார்க்க சபிக்கப்பட்டவர்களாக மாறி போனோம். இன்று வரைக்கும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனித உரிமையை பேசக்கூடிய அமைப்புகளும் இதை பார்த்து வெட்கி தலைகுனியல். 32 ஆண்டு கால சிறை ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய அதிகாரமாக திகழக்கூடிய உச்ச நீதிமன்றமே முன்வந்து அவர்களை விடுதலை செய்து விட்டது. இந்த சிறப்பு முகாமை உருவாக்கினது யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்போதைய தலைவர் கருணாநிதி. அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் யார்? அவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இனிமேல் அவருடைய பேரன் வந்தாலும் கூட இங்க இப்படித்தான் ஒரு சூழல் இருக்குமா என்ற கேள்விதான் உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா தார்மீகமா பதில் சொல்ல வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அந்த மக்கள் எங்காவது போயிருப்பாங்க, எங்காவது வாழ்ந்திருப்பாங்க. என்னுடைய மொழி பேசக்கூடியவர்கள், என் இன மக்கள் இந்த நிலத்தில் இருக்கிறாங்க, நம்பி வந்தாங்க. தமிழ்நாட்டு மக்களை நம்பி வந்தாங்க. நம்பி வந்தவர்களைத்தான் சிறைப்படுத்தி ஒரு ஓரமா உட்கார வச்சிருக்கோம். எல்லாவற்றிற்கும் மேல ஐயா ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலில் ஈழ மக்களுக்கு நான் இரட்ட குடியுரிமை தரேன்னு சொன்னார். ஒத்த குடியுரிமைக்கே வழி இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன சொல்றோம், எங்களை முறையாக வாழ விடுங்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் நம் மொழி பேசக்கூடியவர்கள் அங்கு அதிகமாக இல்லை, அங்கு பூர்வகுடிகளாக இல்லை. ஆனாலும் மற்ற நாட்டுக்கு எங்கெல்லாம் ஈழத் தமிழ் மக்கள் போனாங்களோ சுதந்திரமாக வேலை வாய்ப்போடு குடும்பத்தோடும் செல்வாக்கோடும் நல்லபடியாக குறைந்தபட்ச மரியாதையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா என் மக்கள் இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையில வந்தாங்க. நாம் நம்மளுடைய சத்த சங்கம் இருக்க என்ற ஆதரவின் அடிப்படையில் வந்தாங்க. அவங்க இந்த வேலைக்கு காரணமாகிறதுக்கு காரணமே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க தான். யார சமாதானப்படுத்த போறீங்க? வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதியை என்ன சொல்லி வாக்கு கேட்க போறீங்க? காங்கிரஸ் உங்களுக்குமான கூட்டணி பின்னு பிணைப்போடு இருப்பதற்கான வேலையாகத்தான் மீண்டும் செய்ய போறீங்களா? எனக்கு முன்னால் பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த என்ஐஏ ரைடு பத்தி என்ன பல பேர் போன் பண்ணி கேட்கறாங்க, உங்க வீட்டுக்கு வரலையா அப்படின்னு. எங்க வீட்டுல என்ஐஏ இருக்கு. அதுல எங்க அண்ணன் முருகன் வீட்டுக்கு போயின்னு, அண்ணன் துரைமுருகன் வீட்லயாவது ரெண்டு புத்தகம் தலைவர் பத்தி எடுத்து போயிருக்காங்க. அங்க போனோம்னா நம்ம தேர்தல் வரைவரைக்கு புத்தகம் இருக்குல்லன்னு ஆட்சி வரைக்கு அதை தூக்கிட்டு போயிட்டியா? எதுக்குப்பா அதை தூக்கிட்டு போற அப்படின்னு கேட்டாக்கா எங்களுக்கு தேவைப்படும்ல. அதுல இன்னொரு ரகசியமான ஒரு தகவல் வந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? ஏன்னா எங்க கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போங்க, ராவணன்குடியிலுக்கு போங்க, அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒண்ணு கேளுங்க, நேர்மையா கேட்டு பழகுங்கடா. உங்களுக்கு தான் நேர்மை, நீதி, நியாயம் ஒரு இலையும் கிடையாது. இதுக்கு களவாண்டு 3 வண்டியே 15 ஆபீசஸ் இந்த புத்தகத்தை தூக்கிட்டு போறது இல்ல என்ன கேக்குறாங்க? ஒரு 4-5 வண்டி வாசல் இருந்தா கூட சந்தேகம் வந்துடும் போல. எங்க வீட்டை மாடி ஏறு திடுத்துன்னு ஒரு 15 அதிகாரி வந்தா மேல இருந்து இடிச்சது கொட்டு முடிஞ்சிரு சோழி. எங்களை பயமுறுத்தி பாக்குறாங்களா? தமிழர்கள் நாங்கள் அறத்துடன் இருப்பதனால் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். இதே நிலத்துல நீ ரைடு விடுறாண்டா 31 லட்சம் பேருக்கு ரைடு விடணும் ராஜா. 31 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, அத்தனை பேருக்கு ரைடு விடணும். ஏன்னா 50 பேரும் நாங்க இந்த நிலத்தில் புலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் தார்மீகமா நேர்மையா கோரிக்கை வைக்கிறோம். இவர்கள் 4 பேரும் விடுதலை செய்யுங்க. ஒரு உயிர் போனாத்தான் இந்த இடத்துல நாங்க எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற சூழல்லாம் மாறி போச்சு. உங்களுக்கு இருக்குல்ல, உங்களுக்கு தூக்கவே முடியலனால அந்த தம்பிச தம்கட்டி தம்கட்டி தூக்குறீங்கல்ல, போறீங்கல்ல சிம்முக்கு போறீங்கல்ல, இழுக்க முடியாத கம்பியை பின்னாடி ஒரு ட்ரோல் வச்சு இழுக்கிறீங்கல்ல. ஆனால் நடைபயிற்சி மேற்கொண்டே ஆக வேண்டும் என்ற சூழல் இருக்கக்கூடிய எங்க அண்ணனுக்கு ஏன் இந்த வாய்ப்பு கொடுக்க கூடாது? நீங்க அந்த இடத்துல இருப்பீங்க. ஒரு ஒரு அரசின் வேலையாக வெளியில சொன்னால் கூட உங்க குடும்பம் இல்லாமல் உங்களால் செல்ல முடியவில்லை. ஆனா நாங்க 32 வருஷ காலம் என் பிள்ளை எப்படி இருக்கிறான், என் பேரப்பிள்ளை எப்படி இருக்கான், என் அம்மா எப்படி இருக்கா, அவ என்ன நோய்வாய்ப்பட்டிருக்கா, கடைசி காலத்தில் அவளோட உயிர் பிரியும் போது என் மடியில் பிரியணும், அல்லது என் உயிர் பிரியும் போதாவது ₹1 கவலை சோறாவது என் குடும்பத்தோட திங்கணும்னு அந்த மக்கள் ஏங்கி தவிக்க மாட்டாங்க? அந்த உயிரினுடைய ஊசல்லாம் உங்களை எந்த பாடுபடுத்த போகிறது பாருங்க. இந்த ஒட்டுமொத்தமா நாங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது அப்படியே நீங்க கடந்து போயிடலாம் நினைக்காதீங்க. வரக்கூடிய தேர்தலில் தமிழ் மக்கள் இதை வைத்து விழித்துக் கொள்ளணும். என் நிலத்தை என் மக்கள் உள்ள ஒரு குடி தொல்குடி மக்கள் ஒருத்தன் ஆண்டு வந்தால் இந்த நிலைமை நமக்கு வருமா என்ற புரிதல் வேணும். ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பார்த்துக் கொண்டு சொல்கிறேன், மாற்றானை ஆள விட்டால் நாம் அடிமைதான், நாம் ஆண்டால் அனைவரும் சுதந்திரமாக வாழலாம். இந்த நால்வரையும் கருணையின் அடிப்படையில் கடமையின் அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள். அவரவர் விரும்புகின்ற நாட்டுக்கு அவரவரை அனுப்பி வையுங்கள். ஒரு கடவு சீட்டு, அது மூலமா அவங்க நாட்டுக்கு அவங்க போறாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழக அரசு இந்த பேச்சு இந்த மேடை இதோட கடந்து போயிடாது.
அடுத்தது முன்னாடி பேசின என் சகோதரன் சொன்ன மாதிரி, இது அமைதி போராட்டமாக போகணுமா அல்லது வேற மாதிரி மாறணுமான்றது தமிழக அரசு முடிவு செய்யட்டும். வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ் வீட்டிலிருக்கிற சான்றோர் பெருமக்களை, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்பது பணிவான வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிக்குண்ட 7 தமிழர்களும் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். விடுவிக்கப்பட்டு 1.5 ஆண்டுகளை கடந்து விட்டோம் என்று உலகமும் ஊடகமும் நம்பிக்கொண்டிருக்கிறது. அதில் அண்ணன் பேரிவாளன், அண்ணன் ரவிச்சந்திரன், அக்கா நளினி ஆகிய மூவரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர்கள் என்பதால் அவர்கள் விடுதலை பெற்றுவிட்டார்கள். ஆனால் மீதம் இருக்கக்கூடிய அண்ணன் ராபர்ட் பயாஸ், அண்ணன் ஜெயக்குமார், அண்ணன் முருகன், அண்ணன் சாந்தன் ஆகிய நால்வரும் விடுதலை செய்யப்பட்ட அன்றே திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டார்கள். வெளி உலகத்தை பொறுத்தவரை சிறப்பு முகாம் என்றவுடன் சிறப்பாக கவனிப்பார்கள், வசதிகள் இருக்கும் போல என்று நினைக்கலாம். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அது இன்னொரு சிறை, இன்னும் சொல்ல போனால் ஒரு கொடுஞ்சிறை. அண்ணன் பயாஸ் அவர்களை பார்க்க போனப்ப அவர் சொன்னது, எதுக்கு கொண்டாந்து இங்க போட்டீங்களே, இது புலல்ல இருந்திருப்போம் கேட்டாரு. அந்த அளவுக்கு சிறப்பு முகாலை போட்டு அந்த அளவுக்கு வாட்டி வதைக்கிறாங்க. ஏறக்குறைய 8 மாத காலம் வரைக்கும் அலுவலக அறையில் தங்க வைக்கப்பட்டார். அவருக்கு இப்ப வரைக்கும் நடைபயிற்சி செய்ய இல்ல உடைபயிற்சி செய்வதற்கு உடற்பயிற்சி செய்வதற்கு அனுமதி இல்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு 5 முறை கடிதம் அனுப்பிட்டார். 4 முறை இந்தோடு சேர்த்து, 4 முறை உண்ணாநிலை போராட்டம், தற்போதைய போராட்டம், 4வது நாளாக நான் பயாஸ் இருக்காரு, அந்த பக்கம் அந்த முருக இருக்காங்க. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு எந்த மதிப்பையும் ஆளுகிற அரசு தர்றதில்லை. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், அண்ணன் பயாஸ் எழுதின கடிதத்துல, இந்த 4 கடிதத்தையும் எடுத்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், நாங்க வானத்தையே பார்க்கல, வானத்தையே பார்க்கல அப்படின்னு. சிறையை பொறுத்த வரைக்கும் 5:30 பூட்டிக்குவாங்க, 6 மணிக்கு உள்ளதா இருக்கணும். அப்ப அவங்க வானத்தை, நட்சத்திரத்தை, நிலாவை பார்க்க வாய்ப்பு கிடையாது. அப்ப அவர் 3 கடிதம் 4 கடிதத்தில் அதான் கொடுப்பாரு, நான் நட்சத்திரத்தை நிலாவையே பார்க்கல அப்படின்னு. அப்ப நம்ம விடுதலை பெற்றுட்டோம், இனி வானத்தை பார்க்கலாம், நிலாவை பார்க்கலாம், வெளி உலக பார்க்கலாம் என்று நம்பிக்கொண்டதவரை ஏமாற்றி வைத்திருக்கிறது. நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், நீ சிறப்பு முகாம் இல்லாம நீ கண்காணிப்போடு கூடிய ஒரு நல்ல அறை கொடுத்து, நல்ல வீடு கொடுத்து தங்க வச்சுக்கலாம். ஆனா அதை செய்யாம விட்டு சிறப்பு முகாம் அடைக்குது. ஆனால் பயாசர்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை ஏற்படுது, உடல் எடை கூடுது, மன அழுத்தம் அதிகமாகுது. அவர் பலமுறை கேட்கிறாங்க, எனக்கு நடைபெற செய்ய அனுமதி கொடுக்கறான்னு. விடுதலைக்கு போராடுகிற அவரை விடுதலை விட்டுட்டு அடிப்படை உரிமைகளுக்கு போராட சொல்லுது இந்த அரசு. அடிப்படை உரிமை நடைபெற செய்ய அனுமதி கொடு, உடைபெற செய்ய அனுமதி கொடு, எனக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகுது, உடல் எடை அதிகமாகுது சொல்லி அவரே போராடுறாரு. செந்தில் பாலாஜி நாட்டில் ஊழல் பொறிச்சாலை செந்தில் பாலாஜிக்கு அவரை போராடுற பெருமக்கள், அவரை காப்பாற்ற துடிக்கிற பெருமக்கள், சிறைக்குள்ள வைத்து சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கிற பெருமக்கள், எங்கள் அண்ணன்களை ஏண்டா அந்த பாடுபடுத்துறீங்க? 4 பேர்ல அண்ணன் ஜெயக்குமார், அண்ணன் ஜெயக்குமாருக்கு 61 வயசாகுது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் குழந்தைன்னு தெரிஞ்சிடும். வெகுளி குழந்தை, குழந்தை அப்படிப்பட்ட குழந்தை அவர், உலகமே தெரியாது, அப்பாவி. ஆனா அவரையும் போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. கண் பார்வை பிரச்சனை வருது, கண் பார்வைக்கு சிகிச்சை பண்ண போனா அதிகாரிகள் அவசர அவசரம் போட்டு நெருக்கடி கொடுத்து கண் பார்வையில் சிக்கல். இந்த பக்கம் சாந்தனுக்கு பிரச்சனை. இப்ப 32 ஆண்டுகளாக அவங்க கஷ்டப்பட்டு போராடி விடுதலை பெற்றாங்கன்னு பார்த்தா விடுதலை பெறல, இன்னொரு சிறைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அண்ணன் பயாசர்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, உடனடியாக அவங்க இலங்கை அந்த தூதரத்தை கழிச்சு போய் கதவு சுட்டி ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்களை வெளிநாட்டுக்கு, விரும்புற நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும். அண்ணன் சாந்தன் ஈழத்துக்கு போக விரும்புறாங்க, அங்க அம்மா இருக்காங்க, 32 ஆண்டா இருக்கிறாங்க. எவ்வளவு கொடுமை பாருங்க, அந்த தாய் உங்க கையில பிடிச்சிட்டு இருக்கா, என் மகனை பாத்திரணும், என் கையால அவருக்கு ஒருவாறு சமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு கை. அம்மா அண்ணன் பயாசன் பொறுத்த வரைக்கும் அண்ணி கர்ப்பமா இருக்கிறப்ப, பிரேமா அண்ணி கர்ப்பமா இருக்கிறப்ப அவர் வர்றாரு. இன்னைக்கு பயாசனோட மகன் தமிழ்க்கு வந்து அவர் வளர்ந்து, என்ன விட ஒரு வயசு கூட அவருக்கு, வளர்ந்து பெரிய ஆளாகி அவர் திருமணமாகி அவருக்கு குழந்தை பிறந்து பேரன் எடுத்துட்டாரு, பேரன் பிறந்துட்டான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பயாசன் திரும்ப முடியல, பயாசனோட அம்மாவை பார்க்க முடியல.
என் அன்பான சொந்தங்களை சிந்திச்சு பாருங்க, எத்தனை நாள் கனவு வந்திருக்கும், நம்ம விடுதலை பெற்றுட்டோம், நம்ம உறவுகளோட வாழ போறோம் அப்படின்னு கனவு வந்திருக்கும். விழிஞ்சு பாக்குறப்ப எல்லாம் கனவு ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப எவ்வளவு வலிச்சிருக்கும். கொஞ்சமாவது ஈவு இறக்கம் கொஞ்சோண்டு இருந்தா கூட, மனிதனை இருந்தா கூட இப்படி போட்டு மாட்டி வதைக்காது. நாங்க அரை மணியில போராடுறதே பிரச்சனை உங்களுக்கு, எதுக்கு இந்த பாடுபடுத்தணும்? விடுவிக்க வேண்டிதானே, நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு, விரும்புற நாட்டுக்கு அனுப்பிவிடு. லண்டனுக்கு போக விரும்புறாங்களா, கனடாவுக்கு போக விரும்புறாங்களா, இன்னும் பல நாடுகளுக்கு போக விரும்புறாங்களா, அனுப்பிவிடு. ஊரடங்கு போறது அரசு கொரோனா காலத்துல குடும்பத்தோடு உறவுகளோடு ஒரே வீட்டில் இருக்க முடியல. எப்படா ஊரடங்கு தளர்த்துவான், வெள்ளப்பலான் துடிக்க. ஆனா 32 ஆண்களாக வெளி உலகத்தை பார்க்காம இருக்காங்கடா அண்ணன்கள். இந்த உலகம் எவ்வளவு மாறி இருக்கு, எவ்வளவு மாற்றம், எவ்வளவு முன்னேற்றம், என்னென்னமோ மாறி இருக்கு, ஆனா வெளி உலகத்தை பார்க்கல. அண்ணன் பயாஸ் அவர்களோட அறை எப்போதும் இருட்டா இருக்கும், எப்போதும் இருட்டா இருக்கும். அந்த இருட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்காரு. மிஞ்சி போனா 20 வருஷம் வாழ்வாங்களா, 30 வருஷம் வாழ்வாங்களா? அந்த 30 வருஷம் வாழறதுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு 32 ஆண்டுக்கு முடி காவல்துறை சித்திரவதை செஞ்சது இன்னைக்கு வரைக்கும் வலி இருக்கு அவருக்கு, முதுகு தண்டு வலி. நான் பயாஸ் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். புலசிறையில் இருக்கிறப்ப அவர் கீழே உட்கார முடியாது, உட்கார்ந்து சாப்பிட முடியாது அவரால். நான் கீழே உட்கார்ந்து சாப்பிட்றப்ப அவர் அப்படியே அன்னைக்காக சாப்பிட்றாரு, எனக்காக கஷ்டப்பட்டு கீழே உட்கார்ந்து சாப்பிடுவாரு. 32 ஆண்டுக்கு முடி அடிச்சது இன்னைக்கு வரைக்கும் முதுகு தண்டில் வலிக்குது அப்படின்னா எவ்வளவு சித்திரவதை பண்ணிப்பாங்க பாருங்க. உடல்ல அவ்வளவு நோய், அவ்வளவு சிக்கல் இருக்கு, எல்லாருக்குமே சிக்கல் இருக்கு. மிஞ்சி போனா 20 வருஷம் 30 வருஷம் வாழ போறாங்க. எங்கிருக்க காலமாவது குடும்பத்தோடு வாழ்றதுல என்ன பிரச்சனை? ஏன் இந்த அரசு இவ்வளவு மனிதம் இல்லாம, ஈவிரக்கம் இல்லாம இவ்வளவு குடும்பப்படுத்தணும்? நாங்க இதை விட போறது இல்லை, தொடர்ச்சியா போராடுவோம். அண்ணன் பயாசவர்கள், அண்ணன் முருகனவர்கள் தொடர்ச்சியாக அறப்போராட்டம் செய்யறாங்க. அந்த அறப்போராட்டத்துக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஜனநாயக போராட்டத்துக்கு மதிப்பில்லை என்றால் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகும். நாங்கள் அனுமதி கேட்டு போராட்டம் என்றப்ப நாற்காலிய போடக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்னு காவல்துறை எங்களை வந்து வற்புறுத்தலாம். ஆனா அதே சமயத்தில் நாங்கள் அனுமதி கேட்காத போராட்ட வடிவத்தை அறிவித்தால் காவல்துறை கெஞ்சுகிற நிலையை உருவாக்குவோம். சும்மா உருவாக்குவோம். நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை திடீர்னு பார்த்தா ஒரு 3-4 முடி பார்த்தா என்ன ஏன் வருது, என்ன ஏ அப்படின்னு குண்ட சட்டம் போன ஆட்சியில் பெருசாச்சு இருந்த குண்ட சட்டம் பெரிய பெரிய ஆளுக மேல போடுவாங்க அப்படின்னு. ஏன் மேல போட்டாங்க? சீன் ஆயிடுச்சு. என்னையதான் ஸ்டோன் சுவாமி எல்லாம் தூக்கி போட்டுருக்காங்க, புரியாதுப்பா அப்படின்னு. எனக்கு போட்டாங்க வாட்ஸ்அப்ல, பிளீஸ் இந்த அக்னாலஜ்மெண்ட். என்ன கர்மம் என்னன்னு பார்த்தா 7:30 அனுப்பி 9 மணிக்கு வாங்குறேன். நான் 10 மணிக்கு அனுப்பிச்சதே பெரிய விஷயம்ரா. இது என்ன நினைக்காங்க? விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்குது. ஆமா, ரத்த உறவு இருக்கு. நீ கழுத்துல கத்திய வச்சு விடுதலை புலிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்று கேட்ட என்ன சொல்லுவோம்? வாழ்க விடுதலை புலிகள், வாழ்க தலைவர் பிரபாகரன் என்று மறைஞ்சு போகும்டா. நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை செலுத்தின. எங்கள் நோக்கம், எங்கள் பாதை பயணம் தெளிவானது. அறம் தொட்டால் மரம் பிறக்கும், மரம் தொட்டால் அறமே தலைக்கும். இதுதான் நியதி. தந்தை செல்வா போராட்டம், அற போராட்டம் வீழ்த்தப்படுது. தலைவர் பிரபாகரன் ஆயுத போராட்டம் மன்னிக்கப்படுது. இந்த முறை அரசியல் போராட்டம், ஜனநாயக போராட்டம், அறிவாயுதம் இந்திய போராட்டம். ஐநா மண்டத்தில் சதாம் உலகத்தை முன்னைத்தது போல என் இரு கையில் ஒரு கையில ஆயுதத்தையும் இன்னொரு கையில சமாதான புறாமையும் வச்சிருக்கேன். எதை ஏந்தன்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. சொன்னது போல நாங்கள் ஜனநாயக பாதையை தொடர்பு பண்ணிருக்கோம். சீமான்ட்ட சொல்லுங்க, சீமானை நம்பித்தான் விட்டு போறேன்னு சொல்லுங்கிற வார்த்தையில் அடுத்த கட்ட விடுதலை போருக்கான பிரகடனம் செய்யப்பட்டது. இது அரசியல் போராட்டம். அதை விட்டுட்டு சேலம் ஓமலூர்ல யாரோ ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்பை யூடியூப்பை பார்த்து அவன் துப்பாக்கி தயாரிச்சான், அவன் உங்க போன் நம்பர் வச்சிருக்கான், உங்க இதெல்லாம் வச்சிருக்கான், அதனால அவனுக்கு தொடர்பு அப்படின்னா இப்ப என்ன, நீ என்ன கூப்பிடுற, நான் என்ன சொல்லுவேன்? ஒரு வேலை இப்படி சொல்றேன் வச்சுக்கோமே, எனக்கு ஒண்ணு தெரியாது சாமி, எனக்கு பாஸ் அண்ணாமலை தான், தொழில் கத்து கொடுத்த பாஸ் அண்ணாமலை, அப்புறம் அமர் பிரசாத் டி அண்ணன் கரு நாகராஜ் இவங்க தான். ஆளுங்களை விசாரிங்க, எனக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு வந்த லட்ச லட்சமா கோடிக்கணக்காக வந்த பணத்தை கூட கொடுத்துட்டோம், அந்த பணத்துல அவங்க பேர நடத்துறாங்க, அதனால அங்க விசாரிச்சு வாங்க. நான் இன்னசென்ட், அதை அப்பா வீட்டுமே என்ன பண்ணுவேன்? ஏண்டா அந்த அலைவேஸ்ல எங்க நம்பர் இருக்குங்கிற அண்ணாமலை நம்பர் இருந்தா அண்ணாமலை விட்டு போடுவியா? பொன்றாகஸ் நம்பர் இருந்தா பொன்றாகஸ் விட்டு போடுவியா? நீ என்ன பண்ற? எங்களுக்கு வந்து சிறைங்கிறப்ப பெருசா தெரிஞ்சு, இப்ப சப்பை ஆயிடுச்சு. என்னங்கிறப்ப பெருசா தெரிஞ்சு, சப்பை ஆயிடுச்சு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?
நாங்கள் ஆச்சரியத்தை பிடித்து சுகபோகமா வாழணும். எங்கள் சாவு அர்த்தப்படணும், எங்கள் சாவு இனத்துக்காக நினைக்கிறோம். சும்மா உணர்ச்சி விபத்து பேசல, உளப்பூர்வம் பேசுறோம். நீ இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை என்ன பண்ணாலும் பண்ணு, மக்கள் எங்க பக்கம் நிற்பான். எங்களுக்கு சாதாரண விட்டா கூட நாங்க கொஞ்சம் அப்படியே சுணங்கி சுணங்கி வேலை செய்வோம். நீ அடக்குமுறை என்னன்னா பல மடங்கு விரியத்துல வேலை செய்வோம், கொலைகள் கொண்டு வேலை செய்வோம். புதுசா விடுதலை புலிகளை வந்து ஆதரிக்கிறாங்க, விடுதலை புலிகள் வந்து பாருங்க படத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு. என்னடா என்ன பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுக்க தலைவர் பிரபாகரன் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். எங்கள் இல்லங்கள்ல உள்ளங்கள்ல எங்கதான் இருக்காரு, எங்கும் பிரபாகரன் மயம்தான். பிரபாகரன் தான் எதுவும் இல்லை. பிரபாகரனை கொண்டாடக்கூடாது. அருணாச்சல பிரதேசில அங்க வந்து ஆக்கிரமிக்கிறான் சீனாக்காரன், அவனை பிடிக்க துப்பு இல்ல. மணிப்பூர்ல பாலியன் குடும்பம் வன்முறை பண்றான், அவனை பிடிக்க துப்பு இல்ல. இந்த கிழமை வந்துட்டாங்க. இந்த வடிவல் நகைச்சொருமில்ல, இந்த இலையில வந்து ஒரு கோழி சித்த எடுக்க கண்டுக்கு தெரியல, முட்டை சித்த எடுக்க கண்ணுக்கு தெரியல, இந்த ஈ சித்த மட்டும் கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி வேலையற்ற வேலை பார்க்கறாங்க. வேலையற்ற வேலை இதுல இந்த சிறப்பு முகாம்களை சித்திரவைப்படக்கூடிய நம்ம அண்ணன்மார்கள் விடுவிக்கப்படணும். அது இங்க அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, அதிகாரிகள் கொடுக்க சம்பளத்து வேலை பார்க்க மாட்டாங்க. இங்க வட்டாட்சியர் சீனிவாசன் ஐயா இருக்காரு, நல்ல மனுஷன், என்ன லஞ்சம் மட்டும் வாங்குவாரு, நல்ல மனுஷன். மற்றபடி ஆட்டோ போட்டுவாரு, ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு, நல்ல மனுஷன். அவரு பயாசன முருகன் சாந்தன பார்க்க போனா கெடுபடி பண்றது பார்க்க முடியாது. ரத்த சொந்தம் வேணும் அப்படின்னு, ரத்த சொந்தாண்டா கீழ் பாக்குறியா? எதுக்கு இந்த வேலை? நாங்கள் ஜனநாயக நிற்கணும் நினைக்கிறோம், ஜனநாயக புறம் நிற்கிறோம். எங்கள் உணர்வுகளை மதியுங்கள், எங்கள் அன்னங்களை விடுதலை செய்யுங்கள், எங்கள் நெருக்கடி நிலைக்கு தள்ளாதீர்கள். நாங்கள் ஒரு புரிதல் இருக்கோம், பொது வாழ்க்கை வந்துட்டா சகிப்புத்தன்மை அவசியம். கடும் அடக்குமுறையோ கொடும் அவதூறு பரப்பு எதுவாகவும் எதிர்கொள்ளணும். அந்த வகையில பிரபாகரன் பிள்ளைகள் நாங்கள், எங்கள் தலைவர் பிரபாகரன் போய்த்தது போல சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியா இருக்கிறது, நாம் துணிந்து போராடுவோம் சொல்வது போல நாங்கள் துணிந்து போராடுவோம், எங்கள் அன்னங்களை விடுவிப்போம், இந்த மண்ணை நீப்போம். நன்றி, வணக்கம். சிறப்பு முகாம் என்னும் சித்திரவதை முகாமை எடுத்து மூட வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உட்பட அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் சொன்னது போல எதற்காக இது சிறப்பு முகாம் என்ற பெயர் என்று தெரியவில்லை. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஈழத்தமிழர்கள் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வந்து சிரமம் ஏற்படுகிறது, அதற்கென்று தனியாக ஒரு முகாமை அமைத்து அந்த முகாமுக்குள்ளே அவர்கள் சுயமாக சமைத்து சாப்பிட்டு சுதந்திரமாக உலாவ வேண்டும் என்று நல்ல நோக்கத்தோடு இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட சிறப்பு முகாமுக்கு சென்று பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது. கலைஞருக்கு பிறகு வந்த அவர் மகன் ஸ்டாலின் இந்த சிறப்பு முகாமுக்கு போய் சென்றிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் சிறையினுடைய கொடுமை என்ன, சிறை எப்படியெல்லாம் ஒரு மனிதனை சிதைக்கும் என்று மரியாதைக்குரிய ஐயா கலைஞருக்கும் தெரியும், ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும். தமிழ்நாடு முழுக்க கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு ஒரு கண்காட்சி வச்சாங்க, புகைப்பட கண்காட்சி. அந்த கண்காட்சியில ஒருத்தர் கீழே படுத்திருப்பாரு, அவர் கையை ரெண்டையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு காவலர் அப்படி மிதிக்கிற மாதிரி, நான் கூட ஏதோ மசாஜ் சென்டர்ல வந்து மசாஜ் பண்றாங்க போல நினைச்சேன் முதல்ல பார்த்த உடனே. அப்புறம் தான் தெரிஞ்சது ஸ்டாலின் மிசாவில் இருக்கும் போது போலீஸ் மிதிச்ச போட்டாவா. அப்ப ஸ்டாலின் அவர்களை மிசாவில் போலீஸ் மிதிச்ச அந்த புகைப்படத்தை காட்சிப்படுத்தி தமிழ்நாடு முழுக்க வச்ச உங்களுக்கு சிறையின் வதை கொடுமை தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் 32 ஆண்டுகள் ஜெயில இருந்து வெளியே வந்த ஒருத்தனை 2 வருஷமா முடக்கி வச்சிருக்கீங்களே, குறைந்தபட்ச மனிதநேயமோ குறைந்தபட்ச இரக்கமோ குறைந்தபட்ச அறமோ மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. நான் சிறைத்துறை அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ குறை சொல்ல முடியாது, உண்மையிலே அவங்க பாவம். அவங்க நம்ம கிட்ட சொல்றது, எங்களுக்கு இவங்களை வந்து இவ்வளவு சித்திரவதப்படுத்தணும், ஒரு 10 ரூம்ல 100 காவலர்கள் மத்தியில உடைமாத்த வைக்கணும், ஒரு நடைபயிற்சி பண்ண கூட இடமில்லாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தோணல. உண்மையிலேயே இந்த சிறை நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து நாம போராடியதை விட மோகன்ராம் என்கிற சிறை அதிகாரி போராடினார், அவருக்கு என்னுடைய ராயல் சல்யூட். அவர் போராடியதற்காக இன்றைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2 ஆண்டுகள் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டாலும் நாம் தமிழகத்தின் ஆட்சி வருகிற பொழுது தமிழ்நாடு சிறைத்துறை கண்காணிப்பாளராக அவர் மாற்றப்படுவார். அவரை பாண்டி அதிகாரம் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நல்ல அதிகாரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எவெல்லாம் திமுக ஆட்சி எதிர்த்து சஸ்பெண்ட் ஆகிறாரோ அவெல்லாம் நல்ல அதிகாரி. நீங்க ஓய்வு பெற்றுக்கலாம் ஐயா சகாயம், சீமான் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் அவர் தலைமைச்சலராக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. இறையன்பு ஓய்வு பெற்றுக்கலாம் ஐயா சைலேந்திர பாபு, ஓய்வு பெற்றுக்கலாம்.
யார் யாரெல்லாம் நேர்மையாக இருந்து ஓய்வு பெற்றார்களோ, சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ, டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்களோ, நாங்கள் ஒன்னும் பல்லு புடுங்கி பல்வீர் சிங்க சஸ்பெண்ட் செய்து போடுற ஆட்சி கிடையாது. எங்க அண்ணாச்சி ஸ்டெர்லைட்ல சுட்டுக் கொண்ட சைலேஷ்குமார் யாதவையோ கபில்குமார் சரத்கரையோ கொண்டு போய் ஆட்சியில் பதவியில் வைக்கிற ஆட்சி கிடையாது. எங்க ஆட்சி நேர்மையான அதிகாரிகள், ஊழலை தடுப்பதற்காக, லஞ்சத்தை ஒழிப்பதற்காக, காட்டு மலர் கொள்ளை தடுப்பதற்காக, கனிம வள கொள்ளை தடுப்பதற்காக யாரெல்லாம் போராடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ, டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்களோ, அவர்களை தேர்ந்தெடுத்து இங்க ஆட்சி உட்காரப்போம். நீ ரமணா படத்தை பார்த்துட்டு கைத்தனல்ல, சீமான வந்தா 15 ரமணா படத்தை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி வைப்போம். எங்க அண்ணன்மார்கள் இன்னும் 2 ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆட்சி கெஞ்சினாலும் கதறினாலும் விடமாட்டான். அவர்கள் ஸ்டான் சாமியை பிடித்து வைத்துக் கொண்டு அவருக்கு உறிஞ்சு குழாய் கேட்ட போது கூட தரல. அந்த ஸ்டான் சாமியை பிடித்து வைத்த மத்திய அரசாங்கம் பாசிச அரசாங்கம் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு என்ன பெயர்? 40 கிலோ எடை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி சாந்தனுக்கு சொல்றாங்க. அண்ணன் ஜெயக்குமாருக்கு கண் பார்வை போயிருச்சு. அண்ணன் ராபர்ட் பயாசுக்கு நடக்க முடியல. அண்ணன் முருகனுக்கு உடல்நலம் மொத்தமாக நலி ஊற்றுச்சு. சிறையில் 32 வருஷம் இருந்து வராத நோய் இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட சிறப்பு முகாம் என்ற வதை முகாமில் வருகின்றால் திமுக அரசு காங்கிரஸ்க்காக பயந்து போய் இவர்களை கொலை செய்கிறதோ என்கிற அச்சமும் பயமும் எங்களுக்கு வருகிறது. அதனால் மனிதநேயவாதிகள், ஜனநாயகவாதிகள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வர்ற சோதனையை பார்த்துக்குள்ள எங்களுக்கு தெரியும் அது எந்த சோதனை வந்தாலும் நாங்கள் தயங்க மாட்டோம். நாங்கள் ஒன்னும் அரசு பண்ண வந்தா ஐயோ கொல்றாங்க கொல்றாங்க அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல. நாங்கள் ஒன்னும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறன் கிடையாது. நாங்கள் ஒன்னும் அரசு கேபிளை எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயாரி மாறன் கிடையாது. நாங்கள் ஒன்றும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய செந்தில் பாலாஜி கிடையாது. நான் ஒன்றும் வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்த யாரு சேகர் பாகுபோ இல்லை கே கே எஸ் எஸ் ஆரோ இல்லை தங்கம் தென்னரசுவோ இல்லை ஏவா வேணுவோ இல்லை ஜெகத் பிரச்சாரமோ கிடையாது. நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து, மக்களாட்சி நேசித்து, மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய, மண்ணின் அரசியலை பேசக்கூடிய பிரபாகரனுடைய பிள்ளைகள், சீமானுடைய தம்பிகள். நாங்கள் எந்த சோதனைக்கும் நாங்கள் பயப்பட போறது கிடையாது. 13 முறை வழக்கு என் மேல, 11 வழக்கு, 3 முறை அரஸ்ட். நானாத்தான் போனேன், நானாத்தான் போனேன். நேத்து நான் இல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. முழுக்க பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. எங்க அக்கா காளியம்மா சொன்னது போல அந்த புத்தகம் சென்னை புத்தக கண்காட்சியில வாங்கிய புத்தகம். புத்தக கண்காட்சி போயிருந்தா இது மாதிரி 100,000 புத்தகத்தை அள்ளிட்டு போயிருக்கலாம். இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம், ஒரு நெடுமாறைய புத்தகம், இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம். அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம். என்னை போன்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மெடிக்கல் ரப்பா இருந்து மேனேஜர் ஆகி, ரீஜனல் மேனேஜர் ஆகி, சோனல் மேனேஜர் ஆகி, டையை கட்டிக்கிட்டு பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்கணும் நினைச்சுக்கிட்டு இருந்த இளைஞரை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம். அது ஆனந்த விகடன் வெளியீடு, அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு. புத்தக கண்காட்சிக்கு முடிஞ்சதுனால 22 முடிஞ்சு ஜனவரி புத்தக கண்காட்சி முடிஞ்சதுனால வேற வழி இல்ல. சரி, புத்தக கண்காட்சியில் கிடைக்காது கண்டிப்பா நாம் தமிழ் கட்சிக்கான வீட்டு தான் கிடைக்கும் தேடி வந்திருக்காங்க, எடுத்து போயிருக்காங்க. வாழ்த்துக்கள். சட்டத்தின்படி எதையும் எதிர்கொள்ள தயாரிக்கும். எங்கள் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. கோடி கோடியா எங்க வீட்டுல கிடைக்கல ரெய்டுன்னு சொன்னாங்க. வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா, உங்க கணவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு? எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழிபடுவார் என்று மனைவி சொல்லியிருக்கிறார். அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்பா நாத்திகவாதி, என்றைக்கு வீரத்தமிழர் முன்னணி என்று எங்க ஐயா சீமானையா தொடங்கினாரோ அன்றிலிருந்து நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அதிகாரி சொல்லிருக்காரு, கடவுள் எல்லாத்தையும் மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காருங்கம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள், நேர்மையின்படி நிற்போம், சத்தியத்தின்படி நிற்போம். எங்கள் அண்ணன்மார்களை கூடி விரைவில் மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம்.